வணக்கம் என் அன்பு மாணவ செல்வங்களே இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது ஐந்தாம் வகுப்பிற்குரிய இயல் ஒன்றில் உள்ள தமிழின் இனிமை என்ற பாடல் பகுதியை மீண்டும் உங்கள் நினைவுக்கு கொண்டு வர திருப்புதல் பயிற்சி செய்ய இருக்கின்றோம் முதலில் இப்பாடலின் ஆசிரியரான பாவேந்தர் பாரதிதாசனைப் பற்றி காண்போம் புதுச்சேரியில் பிறந்த பாரதிதாசன் பாரதியாரின் மீது கொண்ட பற்றினால் கனக சுப்புரத்தினம் என்ற தம் இயற்பெயரை பாரதிதாசன் என மாற்றி அமைத்து கொண்டார் பாரதியாரின் கொள்கைகளில் அளவிலா பற்றும் அவரின் கவிதைகளின் மேல் பெரும் காதலும் கொண்டவர் இவர் பாரதியாருக்கு பின் தமிழ் கவிதை உலகின் முடிசூடா மன்னராக திகழ்ந்து ஏராளமான கவிஞர்களை உருவாக்கிய பெருமை இவருக்கு உண்டு இவர் பாடிய இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலில் முதல் தொகுப்பில் தமிழின் இனிமை என்னும் தலைப்பில் அமைந்துள்ளது தமிழின் இனிமை என்னும் பாடலை எழுதியவர் பாரதிதாசன் என்பதை நூற்குறிப்பின் வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம் இப்போது இப்பாடலை மீண்டும் நாம் கற்க தொடங்குவோமா ஏறிய சுளையும் இங்கு கனி என்பது பழத்தை குறிக்கின்றது இடை ஏறிய சுளையும் என்பது பழத்தின் விதைக்கும் தோளுக்கும் இடையில் உள்ள சுவை மிகுந்த உண்ணக்கூடிய பகுதியை குறிக்கிறது இதற்கு சரியான உதாரணம் பலாப்பழம் முற்றல் களை இடை ஏறிய சாரும் இங்கு முற்றல் என்றால் முற்றிய என்பது பொருள் களை என்பது கரும்பை குறிக்கும் இடை ஏறிய சாறும் என்பது நன்கு முற்றிய கரும்பு சாற்றை குறிக்கும் இவை மிகவும் சுவை நிறைந்தது பனிமலர் ஏறிய தேனும் பனிமலர் என்பது பனி துளிகள் விழுந்து இருக்கும் மலரை குறிக்கிறது ஏறிய தேன் என்பது அந்த மலருக்குள் ஊறி இருக்கும் தேனை குறிக்கிறது காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் என்பது சர்க்கரை வெள்ளம் போன்றவற்றை பதமாக காய்ச்சி வடிக்கும்போது அவற்றில் இருந்து கிடைக்கும் பாகின் சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் நனி என்பது மிகுதியை குறிப்பதால் தொழுவத்தில் மிகுந்து இருக்கும் பசுக்கள் நமக்கு வழங்கும் பாலை குறிக்கிறது தென்னை நல்கிய குளிர் இள நீரும் தென்னை என்பது தென்னை மரம் நல்கிய என்பது வழங்கிய என்பது பொருள் குளிர் நீரும் என்பது குளிர்ச்சி பொருந்திய தென்னை மரத்தின் இளநீரை குறிக்கும் இனியென என்பேன் எனினும் அதாவது மேலே சொல்லப்பட்ட கனியின் சுளையில் உள்ள சுவையும் முற்றிய கரும்பு சாற்றின் சுவையும் பனிமலரில் ஏறிய தேனின் சுவையும் காட்சிய பாகின் சுவையும் பசு தந்த பாலின் சுவையும் தென்னை நல்கிய குளிர் இளநீரின் சுவையும் இனிமையானது என்று நான் சொன்னாலும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் அதாவது மேலே சொல்லப்பட்ட சுவைகள் அனைத்தையும் விட தமிழ் உயர்ந்து இருப்பதால் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் என்று பாரதிதாசன் பாடுகிறார் என் அன்பு மாணவச் செல்வங்களே இப்பொழுது பாடலின் பொருளை சுருக்கமாக காண்போம் கணையின் சுளையில் உள்ள சுவையும் முற்றிய கரும்பு சாற்றின் சுவையும் மலரில் இருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவையும் காட்சிய பாகின் சுவையும் சிறந்த பசு தந்த பாலின் சுவையும் தென்னை மரத்தில் இருந்து பெறப்பட்ட குளிர்ந்த இளநீரின் சுவையும் இனிமையானவை ஆனால் தமிழ் இத்தகைய சுவைகளையும் விட உயர்ந்தது தமிழோ என் உயிர் போன்றது என்கின்றார் பாரதிதாசன் என் அன்பு மாணவ செல்வங்களே தமிழின் இனிமை என்ற பாடலை நாம் இப்பொழுது பாடத் தொடங்குவோமா கனி சுழையும் முற்றல் கலை சாரும் கனி சுழையும் முற்றல் கலை எடையேறிய சாரும் பனிமளிய தேனும் காற்று பாகிடையேறிய சுவையும் பனிமழ supporting பாடத் தொடங்குவோமா நீங்களும் என்னோடு சேர்ந்து பாடத் தொடங்குங்கள் கணியிட ஏறிய சுழையும் முற்றல் களை இடையேறிய சாரும் கனியிடையேறிய சுழையும் முற்றல் கழையிடையேறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காச்சும் பாகிடையேறிய சுவையும் பனிமலர் ஏறிய தேனும் காச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழ என்னு என்பேன் கண்டீர் இனி எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என் அன்பு மாணவ செல்வங்களே இப்பாடலை நாம் பாடி பார்த்தோம் அல்லவா அதை தொடர்ந்து இப்பாடல் பகுதிக்குரிய புத்தகப் பயிற்சி வினாக்களை நாம் வாசித்து பார்ப்போமா அதில் முதல் பகுதி சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக அதில் முதல் வினா களை கா இச்சொல், களை இச்சொல் இல் இச்சொல் உணர்த்தும் இர் இத் து இம் உணர்த்தும் சரியான பொருள் ச ரி யா ந சரியான பொருள் ரு இல் பொருள் களை இச்சொல் உணர்த்தும் சரியான பொருள் கரும்பு க ரு இம் பு, கரும்பு, விநாயகன் இரண்டு கனியிடை க நீ டை, கணியிடை இச்சொல்லை இ சோ, இல் லை இச்சொல்லை பிரித்து பி ரி யு பிரித்து எழுத ஏ லு த் எழுத கிடைப்பது கி டை இப் கிடைப்பது கனியிடை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இவனாவிற்கான விடை கணி குட்டல் இடை நீ கனி குட்டல் இடை 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 கனியிடை கணி குட்டல் இடை வினாயின் மூன்று பணி கூட்டல் மலர் ப நீ பணி கூட்டல் மலர் மிர் மலர் பனி கூட்டல் மலர் என்பதை ஏ இன் ப, தை, யிச் என்பதை சேர்த்து சே எர் இத்து சேர்த்து எழுத ஏ லு த இக் எழுத கிடைக்கும் கி டை இம் கிடைக்கும் சொல் சொ இல் சொல் பனிக்கூட்டல் மலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவ்வினவிற்கான விடை பனிமலர் ப நீ ம ல லிர் பனிமலர் அடுத்து கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக அதில் முதல் வினா இடை. க ளை டை இடை இச்சுல்லை நாம் எவ்வாறு பிரித்து எழுதுதல் வேண்டும் க, ளை கழை குட்டல் இடை டை, இடை இடை குட்டல் என்று பிரித்து எழுதுதல் வேண்டும் அடுத்து எண்ணுயிர் ஏ இன் நுர் எண்ணுயிர் இச்சொல்லை நாம் எவ்வாறு பிரித்து எழுதுதல் வேண்டும் எண் குட்டல் உயிர் ஏ இன் கூட்டல் உயிர் உ உர் உயிர் எண் குட்டல் உயிர் எண்ணுயிர் எண் குட்டல் உயிர் அடுத்த பகுதி பெட்டியில் உள்ள சொற்களை பொருத்தி மகிழ்க அதில் முதல் வினா பால் இரண்டாவது வினா சாறு மூன்றாவது வினா இளநீர் நான்காவது வினா பாகு இங்கு நான்கு வினாக்கள் கொடுக்கப்பட்டு உள்ளது இந்த நான்கு வினாக்களுக்கும் உரிய விடை என்னவென்றால் பால் எதில் இருந்து கிடைக்கின்றது மாணவர்களே பசுவில் இருந்துதானே கிடைக்கின்றது ஆகையால் பால் என்ற சொல்லுக்கு நேராக நாம் பசு என்று எழுதுதல் வேண்டும் விநாயகன் இரண்டு சாறு இதில் சாறு எதில் இருந்து கிடைக்கின்றது கரும்பில் இருந்தா வெள்ளத்தில் இருந்தா தென்னையில் இருந்தா கரும்பில் இருந்துதானே கிடைக்கின்றது ஆகையால் சாறு என்ற சொல்லுக்கு நேராக நாம் கரும்பு என்று எழுதுதல் வேண்டும் வினாயின் மூன்று இளநீர் இளநீர் எதிலிருந்து கிடைக்கின்றது மாணவர்களே உங்களுக்கு தான் தெரியுமே தென்னை மரத்தில் இருந்துதானே ஆம் தென்னை ஆகையால் நாம் இளநீர் என்ற சொல்லுக்கு நேராக தென்னை என்ற சொல்லை எழுதுதல் வேண்டும் வினாயின் நான்கு பாகு பாகு எதில் இருந்து கிடைக்கின்றது மாணவர்களே கரும்பில் இருந்தா பசுவில் இருந்தா தென்னையில் இருந்தா இல்லை வெள்ளத்தில் இருந்தா வெள்ளத்தில் இருந்துதானே நமக்கு கிடைக்கின்றது ஆகையால் பாகு என்ற சொல்லுக்கு நேராக நாம் வெள்ளம் என்று எழுதுதல் வேண்டும் என் அன்பு மாணவ செல்வங்களே நாம் புத்தக பயிற்சி வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது வகுப்பேட்டில் எழுதிய பகுதியை நாம் மீண்டும் திருப்புதல் பயிற்சி செய்வோமா அதில் முதல் பகுதியாக பொருள் தருக போ இல் பொருள் தருக த க தருக பொருள் தருக அதில் முதல் வினா கனி க நீ கனி க நீ கனி கனி என்ற சொல்லுக்கு சரியான பொருள் பழம் ப ள இம் பழம் ப ழ இம் பழம் கனி பழம் வினயன் இரண்டு நனி நா நீ நனி 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 என்ற சொல்லுக்கு சரியான பொருள் மிகுதி மி கு தி மிகுதி மி கு தி, மிகுதி நனி மிகுதி வினாயன் மூன்று களை 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 என்ற சொல்லுக்கு சரியான பொருள் கரும்பு கரு இம் பு கரும்பு க ரு இம் பு கரும்பு களை கரும்பு வினாயின் நான்கு கி ய நல்கிய நா இல் கி ய நல்கிய நல்கிய என்ற சொல்லுக்கு சரியான பொருள் வழங்கிய ப ழ இங் கி ய வழங்கிய ப இங் கி ய வழங்கிய நல்கிய வழங்கிய மீண்டும் வாசித்து பார்ப்போமா கனி பழம் கனி பழம் நனி மிகுதி நனி மிகுதி களை கரும்பு களை கரும்பு நல்கிய வழங்கிய நல்கிய வழங்கிய என் அன்பு மாணவ செல்வங்களே பொருள் தருக என்ற பகுதியை நாம் வாசித்து பார்த்தோம் அல்லவா அதை தொடர்ந்து இரண்டாவது பகுதியாக பிரித்து எழுதுக என்ற பகுதியையும் நாம் வாசித்து பார்க்கலாம் பி ரி பிரித்து எழுதுக ஏ க எழுதுக பிரித்து எழுதுக என் அன்பு மாணவ செல்வங்களே நாம் பிரித்தெழுதுக என்ற பகுதியில் சொற்களை பிரிக்கும் பொழுது இரண்டு பக்கமும் பொருள் தர வேண்டும் பிரித்தெழுதுக என்ற பகுதியில் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது கணியடை க நீ டை. கனி இடை கிஇடை கணியடை இந்த சொல்லை நாம் எவ்வாறு பிரிக்க வேண்டும் என் அன்பு மாணவ செல்வங்களே நான் தான் கூறினேன் அல்லவா நாம் சொற்களை பிரிக்கும் பொழுது இரண்டு பக்கமும் பொருள் தர வேண்டும் என்று அதில் கனி என்பது பொருள் தருகிறது அல்லவா என்னவென்று பொருள் தருகின்றது பழம் என்று பொருள் தருகின்றது ஆகையால் நாம் கூட்டலுக்கு முன் கனி என்ற சொல்லை எழுதி கொள்ளுதல் வேண்டும் ஆனால் இங்கு உயிர்மெய் எழுத்தாகிய ஈ இருக்கின்றது இந்த என்ற உயிர்மை எழுத்து சொற்களுக்கு முதலில் ஏதாவது வருகின்றதா மாணவர்களே எப்பொழுதும் இந்த உயிர்மை எழுத்தாகிய இ சொற்களுக்கு இடையில் மட்டுமே வரும் ஆகையால் நாம் இந்த உயிர்மை எழுத்தை பிரித்துப் பார்க்க வேண்டும் இ கூட்டல் இ என்று பிரிக்க வேண்டும் அப்போது நாம் கூட்டலுக்கு பின் என்ன சொற்கள் கிடைக்கின்றது எழுத்தாகிய இ கிடைக்கின்றது ஆகையால் நாம் கணி கூட்டல் இடை என்று பிரிக்க வேண்டும் இதை நாம் எழுத்துக்கூட்டி வாசித்து பார்ப்போமா க நீ கணி க நீ கனி கூட்டல் இடை இ டை இடை இ டை இடை கனியிடை கனிக்கூட்டல் இடை வினாயன் இரண்டு கழை இடை க ளை இ டை இடை கா ளை இ டை கழை இடை மாணவச் செல்வங்களே இதில் கழை என்பது நமக்கு பொருளை தருகிறது அல்லவா என்னவென்று பொருள் தருகின்றது கரும்பு என்று பொருள் தருகின்றது ஆகையால் நாம் களை என்று கூட்டலுக்கு முன் பிரித்தல் வேண்டும் அதை தொடர்ந்து உயிர்மை எழுத்தாகிய இடை என்ற சொல் இருக்கின்றது என் அன்பு மாணவச் செல்வங்களே நான் முன்பே கூறியவாறு இங்கு உயிர்மை எழுத்தாகிய சொற்களுக்கு இடையில் மட்டுமே வரும் தவிர சொற்களுக்கு முதலில் வராது என்பதால் இந்த உயிர்மை எழுத்தாகிய இ என்ற எழுத்தை நாம் பிரித்துப் பார்க்க வேண்டும் இ கூட்டல் இ என்று ஆகையால் கூட்டலுக்கு பின் ஈ என்ற உயிர் எழுத்து வந்துள்ளதால் நாம் களை கூட்டல் இடை என்று பிரித்தல் வேண்டும் மாணவர்களே இதை நாம் எழுத்து கூட்டி வாசித்து பார்ப்போமா க ளை களை குட்டல் இடை இ டை இடை கை களை குட்டல் இடை இ டை இடை கழையடை களை குட்டல் இடை என்று பிரிக்க வேண்டும் விநாயன் மூன்று எண்ணுயர் ஏ இன் நு இர் எண்ணு ஏர் மீண்டும் வாசித்து பார்ப்போமா ஏ இன் நு ஏர் எண்ணு ஏர் இச்சொல்லை நாம் எவ்வாறு பிரிக்க வேண்டும் மாணவர்களே எண் குட்டல் உயிர் என்று பிரிக்க வேண்டும் இதில் என்பதும் பொருள் தருகின்றது ஆனால் நுயிர் என்பது பொருள் தருகின்றதா இந்த நு என்ற எழுத்தும் சொற்களுக்கு முதலில் வராது அல்லவா ஆகையால் நாம் நு என்ற எழுத்தை பிரித்துப் பார்க்க வேண்டும் இன் குட்டல் உ என்று பிரித்து பார்த்தால் கூட்டலுக்கு பின் உ என்ற உயிரெழுத்து வருகின்றது ஆகையால் நாம் எண் குட்டல் உயிர் என்று பிரித்து எழுதுதல் வேண்டும் ஏ இன் என் குட்டல் உயிர் உ இ இர் உயிர் எண் குட்டல் உயிர் ஏ இன் என் குட்டல் உயிர் உ இ இர் உயிர் எண்ணுயிர் எண் குட்டல் உயிர் மீண்டும் வாசித்து பார்ப்போமா மாணவர்களே கணி கனி கணி குட்டல் இடை கழையிடை கழை குட்டல் இடை எண்ணுயிர் எண் குட்டல் உயிர் என் அன்பு மாணவ செல்வங்களே பிரித்து எழுதுக என்ற பகுதியை நாம் வாசித்து பார்த்தோம் அல்லவா அதை தொடர்ந்து மூன்றாவது பகுதியாக சேர்த்து எழுதுக என்ற பகுதியையும் நாம் வாசித்து பார்க்கலாம் அதில் முதல் வினா பனி கூட்டல் மலர் பனி கூட்டல் மலர் இச்சொற்களை நாம் எழுத்துக்கூட்டி வாசித்து பார்க்கலாமா ப நீ பனி ப நீ பனி மலர் ம ல இர் மலர் ம ல இர் மலர் பணி குட்டல் மலர் இச்சொற்களை நாம் எவ்வாறு சேர்த்து எழுதுதல் வேண்டும் பனிமலர் என்று சேர்த்து எழுதுதல் வேண்டும் இச்சொற்களானது இயல்பாகவே இணைந்து பொருளைத் தருகின்றது மாணவர்களே இதை எழுத்துக்கூட்டி வாசித்து பார்க்கலாம் ப நீ ம ல எர் பனிமலர் ப நீ ம ல எர் பனிமலர் பனி கூட்டல் மலர் பனி மலர் என் அன்பு மாணவ செல்வங்களே மூன்றாவது பகுதியாக சேர்த்து எழுதுக என்ற பகுதியையும் நாம் வாசித்து பார்த்தோம் அதைத் தொடர்ந்து நான்காவது பகுதியாக வினா விடை என்ற பகுதியையும் இப்பொழுது நாம் வாசித்து பார்க்கலாமா வி நா வினா விடை வினா விடை அதில் முதல் வினா பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார் இதை நாம் எழுத்துக்கூட்டி வாசித்து பார்ப்போம் பாரதிதாசன் தி பாரதி ச இன் தாசன் பாரதிதாசன் எவற்றையெல்லாம் ஏ ரை எவற்றை எல்லாம் ஏ இல் லா இம் எவற்றையெல்லாம் பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியென இ நீ இனியன என்று இன் ரு என்று கூறுகிறார் கு கி ரார் கூறுகிறார் பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார் இவ்வினாவிற்கான விடை கனியின் சுவை கரும்பு சாறு தேன் வெள்ளப்பாகு பால் இளநீர் இவற்றையெல்லாம் இனியன என்று பாரதிதாசன் கூறுகிறார் இதை நாம் எழுத்துக்கூட்டி வாசித்து பார்ப்போம் கணியின் சுவை க நீ கணியின் சுவை சு வை சுவை கணியின் சுவை கரும்பு சாறு க கரு இம் பு சாறு தேன் தே தேயின் தேன் வெள்ளப்பாகு இப் பாக்கு வெள்ளப்பாகு பால் பா இள நீர் இளநீர் இவற்றையெல்லாம் இ வ இர் ரை இவற்றை எல்லாம் இல் ய ந இனி இனியன என்று ஏ இன் ரு என்று பாரதிதாசன் ர தி பாரதி தாசன் தா ச பாரதிதாசன் கூறுகிறார் இர் கூறுகிறார் இவற்றையெல்லாம் இனியன என்று பாரதிதாசன் கூறுகிறார் மீண்டும் இவ்வினாவை வாசித்து பார்ப்போமா பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார் இவ்வினாவிற்கான விடை கனியின் சுவை கரும்பு சாறு தேன் வெள்ளப்பாகு பால் இளநீர் இவற்றையெல்லாம் இனியன என்று பாரதிதாசன் கூறுகிறார் மீண்டும் இவ்வினாவை வாசித்துப் வாசித்து பார்ப்போம் பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார் கனியின் சுவை கரும்பு சாறு தேன் வெள்ளப்பாகு பால் இளநீர் இவற்றையெல்லாம் இனியன என்று பாரதிதாசன் கூறுகிறார் வினாயன் இரண்டு பாரதிதாசன் எதனை என் உயிர் என்று கூறுகிறார் இவ்வினாவை நாம் கூட்டி வாசித்து பார்ப்போமா பாரதி தாசன் தா இன் தாசன் பாரதி தாசன் எதனை எ நை எதனை ஏ தை எதனை எண்ணுயிர் எண் நுயர் எண்ணுயிர் என்று ஏ இன் என்று கூறுகிறார் கூறுகிறார் பாரதிதாசன் எதனை என்னுயிர் என்று கூறுகிறார் இவினாவிற்கான விடை பாரதிதாசன் தமிழை தன் உயிர் என்று கூறுகிறார் தி பாரதி தாசன் த தாசன் பாரதிதாசன் தமிழை த மி ரை தமிழை தன் உயிர் த இன் தன் உயிர் உ இர் உயிர் தன் உயிர் என்று ஏ இன் ரு என்று கூறுகிறார் கி கூறுகிறார் பாரதிதாசன் தமிழை தன்னுயிர் என்று கூறுகிறார் என் அன்பு மாணவ செல்வங்களே இவ்வினாவை நாம் மீண்டும் வாசித்து பார்ப்போமா பாரதிதாசன் எதனை என்னுயிர் என்று கூறுகிறார் இனாவிற்கான விடை பாரதிதாசன் தமிழை தன்னுயிர் என்று கூறுகிறார் மீண்டும் வாசித்து பார்ப்போம் பாரதிதாசன் எதனை என்னுயிர் என்று கூறுகிறார் பாரதிதாசன் தமிழை தன்னுயிர் என்று கூறுகிறார் என் அன்பு மாணவ செல்வங்களே தமிழின் இனிமை என்ற பாடல் பகுதியையும் அதனுடைய புத்தக பயிற்சி வினாக்களையும் வகுப்பேட்டில் எழுதிய பகுதிகளையும் நாம் வாசித்து அல்லவா அதை நீங்களும் வாசித்து பார்ப்பதோடு பிழை இல்லாமல் எழுதி வரப்போகும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி